ஹலோ நண்பா, நான் நம்ம இன்றைக்கி இந்த நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா டே 5-6 ஒர்க்அவுட்டில் இருக்கும். டே 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுத்து ஒரு 5 விதமான பேசிக்கான போடி வீடு வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா டே 1, டே 2, டே 3, டே 4 எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து டே 5 இருக்கும். டே 5 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பர் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு, என்னால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுடைய ஸ்டமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கிளம்பி கமெண்டாக லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட சேனலில் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒர்க் அவுட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் வேணுங்களோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. நீங்கள் எப்படி கேட்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டவுட்ஸ், எனக்கு இந்த மாதிரியான ஒர்க் அவுட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சவர்களும் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலுடைய ஜாயின் பட்டனில் நீங்கள் இதுவரையும் சேராமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவாசி என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour to 2 hour வந்து பதில் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் உங்களுக்கு வரைக்கும் இந்த ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸை வந்து நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் உங்ககிட்ட நான் கொடுப்பேன். ஸோ மொபைல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணல கிளிக் பண்ணி அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட ஹெக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே பைக் லிங்க்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு நாள்லேருந்து ஒரு 5 விதமான பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒர்க் அவுட்டை வந்து ஷார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு செய்கிற எக்ஸசைஸ் நீன் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லோயர் நம்மளுடைய அப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சூப்பரான எக்ஸசைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி செய்யணும்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 ரெப்ஸ் வந்து செய்யுங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் செய்யுங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். செகண்ட் ஒன் வந்து நீல் அப் கிரன்ச் அப்படி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரல வந்து அதிகமாக செய்ய ட்ரை பண்ணுங்க. என்னுடைய ரெக்கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 செய்யுங்க கவுண்ட்ஸு. அது மாதிரி வந்து ஒரு 5 செட் செய்யுங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரெப்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, நீல் அப் கிரன்ச்சஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நார்மலாக இந்த ஆங்கிளுக்கு வந்துருங்க. கால வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்ரேசஸ். ஸோ இந்த ஃபுல் ரெக்ரேசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டோட்டல் ஆப்ஸுக்கும் ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் வந்து பார்த்தா மீட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்யுங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 ரெப்ஸுக்குள்ள வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 செட்டு வரலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஜிங் சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய லெக் மசிலுக்கும் அதே மாதிரி வந்துன்னா நம்மளுடைய லோயர் அப்ஸுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மீட் ஆகும். இதை வந்து எப்படி செஞ்சால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு 10 to 15 seconds. ஸோ இதை நீங்கள் எப்படி செய்யணும்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 செட்டு செய்யுங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த எக்ஸசைஸ். புஷ்அப் சாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுவோம். புஷ்அப் சாங்கிள் வந்துட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லாங் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஒரு 10 seconds உங்களுக்காக. ஓகே,
ஓகே ஃபைனல் ஒன்று வந்து பிளாங்க். பிளாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சிக்ஸ் பேக்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் பண்ணால் ஃபஸ்ட் எக்ஸசைஸும் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸும் நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸும் இந்த பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 seconds ஒரு மிட் செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி நின்று காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 sets செய்யுங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து ஒரு 20-25 seconds வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த 5 விதமான எக்ஸசைஸும் டே 5க்கான ஒரு பெஸ்ட்டான எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ இன்னும் வர நாட்களில் வந்து நிறைய விதமான எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஜெனியூனாக ஒரு கரெக்டான எக்ஸசைஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசிக்லேருந்து ஒரு பிகினராக வரவங்க வந்து எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டே 10 கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக மாறும், அதுக்காட்டி நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்மளோட சேனலில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த சீரீஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் பாய் பாய்.